ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம புதிய கல்விகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா செய்தி நூல் 16 அதிகாரத்தின் வினா விடைகள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது. லூக்கா செய்தி நூல் 16 அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கேள்வி எண் 6. தேவனுக்கும் டேஷ் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆப்ஷன் ஏ உலகத்துக்கும், ஆப்ஷன் பி உலக பொருளுக்கும், ஆப்ஷன் சி மனுஷனுக்கும். தேவனுக்கும் டேஷ் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. சரியான பதில் உலக பொருளுக்கும். கேள்வி எண் 7. இம்மூவரில் பொருளாசைக்காரர் யார்? ஆப்ஷன் ஏ பரிசேயர், ஆப்ஷன் பி சதுசேயர், ஆப்ஷன் சி வேதபாரகர். இம்மூவரில் பொருளாசைக்காரர் யார்? சரியான பதில் பரிசேயர். கேள்வி எண் 8. மனுஷர் முன்பாக மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக எப்படி எண்ணப்படும்? ஆப்ஷன் ஏ நீதியாக, ஆப்ஷன் பி அருவறுப்பாக, ஆப்ஷன் சி மேன்மையாக. மனுஷர் முன்பாக மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக எப்படி எண்ணப்படும்? சரியான பதில் அருவறுப்பாக. கேள்வி எண் 9. நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யார் வரைக்கும் வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ மல்கியா, ஆப்ஷன் பி இயேசு கிறிஸ்து, ஆப்ஷன் சி யோவான். நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யார் வரைக்கும் வழங்கப்பட்டது? சரியான பதில் யோவான். கேள்வி எண் 10. வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் எது ஒழிந்து போவது எளிதாயிருக்கும்? ஆப்ஷன் ஏ பூமி, ஆப்ஷன் பி சூரியன், ஆப்ஷன் சி வானம். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் எது ஒழிந்து போவது எளிதாயிருக்கும்? சரியான பதில் பூமி வானம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோ பேப்பர் கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.